குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் 8வது பிளாக்கில் வசிப்பவர் மெக்கானிக் பாலமுருகன், இவரது மனைவி கௌசல்யா. இவர்களது மகன் புகழ்வேலனுக்கு 2 வயதாகிறது. பாலமுருகன் நேற்று மாலை 4 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் பேசின் பாலம் அசோக் பில்லர் வழியாக சென்றார். முன்னாள் குழந்தை புகழ்வேலன் உட்கார்ந்திருந்தார். பின்னால் மனைவி கௌசல்யா அமர்ந்திருந்தார். எங்கிருந்தோ பறந்து வந்த மாஞ்சா நூல் புகழ்வேலன் கழுத்தை இறுக்கியது. பாலமுருகன் பிரேக் போட்டு நிறுத்தினார். அதற்குள் மாஞ்சா நூல் குழந்தையின் கழுத்தை அறுத்தது. பதறிய பாலமுருகன் வியாசர்பாடி தனியார் மருத்துவமனையில் குழந்தையை சேர்த்தார். அங்கு குழந்தைக்கு 7 தையல் போடப்பட்டது. இதேபோல ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த 48 வயது ஜிலானி பாஷா வியாசர்பாடி ராமலிங்கடிகளார் கோயில் வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மாஞ்சா நூல் அவர் கழுத்தையும் அறுத்தது. கையிலும் காயம் ஏற்பட்டது. அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். இவ்விரு சம்பவங்களை அடுத்து வியாசர்பாடி போலீசார் காற்றாடி பறக்கவிடும் இடங்களில் சோதனை நடத்தினர். மாஞ்சநூல் பயன்படுத்தி காற்றாடி பறக்கவிட்ட வியாசர்பாடி கல்யாணபுரம் ஹரி, கரண், குமார், நெல்சன், ஷர்மா நகரைச் சேர்ந்த யுவராஜ் கைது செய்யப்பட்டனர். அவர்களுடன் சேர்ந்து பட்டம் பறக்கவிட்ட 3 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து மாஞ்சநூல், அதை தயாரிக்க பயன்படும் கண்ணாடி துகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் மாஞ்சநூல் தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் மாஞ்சநூலை பயன்படுத்தி பட்டம் பறக்கவிடவும் தடை உள்ளது. அதையும் மீறி தொடர்ந்து மாஞ்சநூலில் பட்டம் விடுவது தொடர்கிறது. என் மகன் நிலை யாருக்கும் வரக்கூடாது என கண்ணீருடன் சொன்னார் பாலமுருகன். நான் என் பேர் பாலமுருகன். நான் வியாசப்படி பிரிட்ஜு மேலே எம்மாநகர்லேருந்து போய்கிட்டு இருந்தேன். போய்கிட்டு இருக்கும்போது பிரிட்ஜுக்கு மேலே பக்கத்தில் ரெண்டு சைடில் அப்பார்ட்மெண்ட்டு கேப் இருக்குது. அந்த கேப் வழியாக காத்தாடி நூல் விட்டு பையன் போல் அது என் பையன் ஃப்ரெண்டில் உட்கார வச்சுருந்தேன். புல்லட்டு பைக்கில் அப்போ அவன் கழுத்தில் கீறிச்சு. கீறினதில் பிரேக் வச்சு நிற்கிறதுக்குள்ளே கழுத்தை ஆழமாக அறுத்துருச்சு. சைடில் 7 தையல் போட்டிருக்கு எமர்ஜென்சியில் வச்சு. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கான். இதை மாதிரி திருப்பி நடக்காத அளவுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்.